இரட்சகரும் கிறிஸ்து இயேசுவுமாகிய எங்கள் தெய்வத்திற்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் களையெடுப்பு செய்தியிலே நம்முடைய வீடிங் டிவியிலே இருந்து நாம் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோ பதிந்ததான ஆதாம் முதல் மனிதன் இல்லை பைபிள் ஆதாரங்கள் என்கிற தலைப்பில் பேசினதற்காக மறுப்பு செய்தியை தெரிவிக்கிறேன். ஆதியாகம் 1-ம் அதிகாரத்திற்கும் 2-ம் அதிகாரத்திற்கும் முதல் வசனத்திற்கும் 2-வது வசனத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆகையினாலே ஆதாம் பிறந்து 6000 வருடம் தான் இருக்கிறது. தமிழ் சொல்லுகிறது லட்சக்கணக்கான வருடத்திற்கு முன்பாக சிவன் வந்துவிட்டார் என்று. ஆகையினாலே ஆதாம் முதல் மனிதன் அல்ல, எங்கள் சிவன் தான் முதல் தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் பேசுகின்றார். ஏனென்றால் தேவர்கள் வரலாறு எடுக்கும் பொழுது தேவர்கள் இந்திரன் சந்திரன் இதெல்லாம் குறித்து பேசும்போது 30, 33, 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே இருப்பதாக அவர் பேசுகின்றார். நல்ல ஆராய்ச்சி சகோதரனே, எங்கள் கிறிஸ்தவத்திலும் இல்லாத ஆராய்ச்சிகள் பண்ணுவது மிக சந்தோஷமா இருக்கிறது. தெளிந்த ஒரு பார்வையோடு உங்கள் மதத்தினுடைய காரியங்களை நிரூபிப்பதற்காக நீங்கள் வேதத்தை படிப்பது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த காரியம் எங்கள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வந்துவிட்டால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். நன்று. இருந்தாலும் சத்தியத்தை கூற வேண்டும் என்கிற அழைப்பு அடியனுக்கு இருப்பதால் இந்த காரியத்திற்கு பதில் அடியேன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த செய்தியிலே தலைப்பு என்னவென்று கேட்டால், ஆதாம் முதல் மனிதன் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆதாம் தான் முதல் மனிதன் என்று நாங்கள் நிரூபிக்கப் போகிறோம். அப்போ முன்பாக இருந்த மனிதன் யார் என்று கேட்டால், கேருப் என்கிற ஒருவன் இருந்தான். அவனை குறித்து புராணங்கள் எப்படி பேசின என்பதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து படிக்க போகிறோம். அதை கவனிக்க வேண்டும். இந்த செய்தியின் தலைப்பு முதல் மனிதனாகிய கேருபும் முதல் தமிழ் சங்கமும் நாதஸ்வர இசையும் என்கிற தலைப்பில் நாம் பேச இருக்கின்றோம். ஆதாம் முதல் மனிதன் என்பதற்கு முன்பாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நாமும் ஆமோதிக்கின்றோம். ஏனென்று கேட்டால், ஆதியாகம் 1-ம் அதிகாரம் 1-வது வசனத்திற்குள்ளும் 1-வது வசனம் 2-வது வசனத்திற்குள்ளும் 1000 வருடம் அரசாட்சி பூமியிலே வருவதாக நாம் ஆய்ந்தறிந்திருக்கிறோம். இந்த 1-2 வசனத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 30 முக்கோடி தேவர்கள் வாழ்ந்த சரித்திரங்கள் மற்றும் இந்த முதல் பூமி படைக்கப்பட்ட வரலாறுகள் வேதாகமத்திலே ஆங்காங்கே ஒளிந்திருப்பது தேவ ரகசியம். இது நீங்கள் ஆய்ந்தறிய வேண்டும். நேயர்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஆதாமை போலவே வாழ்ந்தவன் யார் என்று கேட்டால், கேருப். இந்த கேருபு யார் என்று பார்க்கிறதான பொழுது எசேக்கியேல் புஸ்தகம் 28-ம் அதிகாரம் 13-வது வசனத்தின்படி இவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது மிருதங்கமும் மேள வாத்தியமும் நாதஸ்வரமும் ஊதப்பட்டிருக்கிறது, மேள வாத்தியம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கேருப் என்கிறவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான சீடனாக பிரதான தூதனாக பரலோகத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தவன். இவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அக்கினி கல்லுகளினாலே இவன் சிருஷ்டிக்கப்படுவதான பொழுது 9 கல்லுகளினாலே விலையுயர்ந்த கல்லுகளினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று நவரத்தினங்களினால் நீங்கள் ஜோடிக்கிறீர்கள் அல்லவா, நவரத்தின மோதிரங்கள் இப்படிலாம் பேசுகிறீர்கள் அல்லவா. இதையெல்லாம் முதலாவது தரித்து கொண்டு பிறந்தவன் யார் என்று கேட்டால், கேரோ. அல்ல, கவனிக்க வேண்டும். இது ஒரு பெரிய செய்தி. ஒரு நாள் செமினார் வைக்க வேண்டும். ஆனால் சமயம் இதில் அவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்காக எங்களுடைய வேதாகம கல்லூரியில் இணைகிறவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறோம். இதை சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அப்போ எசேக்கியேல் 28-ம் அதிகாரத்திலே கேருபை குறித்து வருகிறது. இதே போல இந்த நாதஸ்வர இசை என்பது காயினுடைய ஆதாமினுடைய முதல் மகனாகிய காயினுடைய 7வது தலைமுறையில் கேருபின் ஆவி உடையவனாய் யூபால் நாதஸ்வரம் கின்னாரம் கருவியை அருமையாக வடிவமைத்து அதை மேள வாத்தியமாக மாற்றி இசை மீட்டி அந்த ஜாதியார்களுக்கெல்லாம்
தகப்பனாக மாறினார். அப்போ தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திலே நாதஸ்வரம் ஊதுகிறவர்களுக்கு, மிருதங்கம் அடிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனாக யூபால் காணப்பட்டதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றும் தமிழ் திருமணங்களிலே, தமிழ் குடும்பங்களிலே, கல்யாணங்களிலே, இந்து கோயில்களிலே அதிகமாக நாதஸ்வரமும் மிருதங்கம் ஊதப்படுவது சிறப்பான ஒரு காரியம். இதனுடைய ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் வேதத்திலே தெளிவாக சொல்லுகின்றார். இரண்டாவதாக, முதல் தமிழ் சங்கம் முதல் பூமியில் கேருவின் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிவாடி கேருவை போற்றினதான 30 முக்கோடி தேவர்கள் யார் என்று சொன்னால், கேருவோடு விழுந்து போனதான தூதர்கள். நல்ல கவனிக்க வேண்டும், ஏன் விழுந்து போனார்கள்? முதல் பகுதி என்பது, முதல் பூமி என்பது லெமூரியா கண்டத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்தது. லெமூரியா கண்டம் இன்றைய கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கிறது அல்லவா, இந்த லெமூரியா கண்டம் என்பது அன்றைய பூமியிலே நடுபகுதியாக இருந்திருந்தது. பலவிதமான ஆய்வுகளை நாம் செய்திருக்கின்றோம், நிரூபிப்பதற்கு பல செய்திகள் நம்மிடத்தில் ஆதாரமாய் உண்டு. பிற்காலத்திலே அது உடைக்கப்படும் பொழுது, அது பிரிக்கப்படும் பொழுது, உலகத்தின் வரைபடத்தை இன்றும் நீங்கள் கத்திரிக்கோல கட் பண்ணி அப்படியே இணைச்சிங்கன்னா அப்படியே ரவுண்டா இணைஞ்சு வரும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லெமூரியா கண்டம் என்பது ஒரு நடுபகுதியாக இருக்கும். அந்த நடுபகுதியாக லெமூரியா கண்டத்தில் தான் முதலாவது தமிழ்ச் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆரம்பித்தது கேரு. நல்ல கவனிக்க வேண்டும், பிற்பாடு தண்ணீர்னால் அழிக்கப்பட்டு நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பின்பாக பூமி உடைந்து பிரிந்தபடியினாலே எருசலேம் கானான் தேசம் என்பது பூமியின் நடுபகுதியாக மாறினது. இதை இன்னொரு செய்தியில் நாம் பார்க்கலாம், இப்பொழுது அது தேவையில்லை, நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ முதல் பகுதி எப்படி, இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டது என்கிற சரித்திரம் நீங்க படிக்கணும் என்று சொன்னால், யோபு புஸ்தகம் 38:4-7 ஏசாயா புஸ்தகம் 40:12 விடியற் காலத்து நட்சத்திரங்களாக 30 முக்கோடி தேவர்கள் என்று நாம் சொல்லுகிறதான புராணம் சில தேவர்கள் சந்தோஷித்து அவர்கள் கைதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். பாடி இசைத்தார்களாம். ஏன்? ஆண்டவர் இந்த பூமியை அவர்களுக்காக உருவாக்கினபடியினாலே. இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேருப் என்கிறதான தங்களோட தலைவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினபடியினாலே அவன் மனம் திரும்புவதற்காக இந்த பூமியை உண்டாக்கும் பொழுது தவறாக எண்ணி தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை அமைத்ததாக எண்ணி இவர்கள் சந்தோஷிக்கிறார்கள். பிற்பாடு பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே அவர் ஆளுகிற திறனை கொண்ட லிவியதான் என்கிறதான ஒரு ராஜாவை உண்டாக்கியிருக்கிறார். யோபு புஸ்தகம் 41 அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. நாம் கடைசி வசனங்களை பார்க்கிறதான பொழுது அந்த லிவியதான் உலகத்தில் காணப்பட்டவர்கள் எல்லாம் சாதாரணமாக எண்ணிற்று தன்னை பெருமையாக கருதிட்டு என்று வசனம் அறிகிறது. அது ராஜாவை போல காணப்பட்டது. இந்த லிவியதானை குறித்து ஆங்கில வேதாகமத்திலே அது முதலை என்று வந்திருக்கிறது. ஆனால் அது முதலை என்பது தவறான மொழிபெயர்ப்பு என்பது நாம் இங்கே பதிவு செய்கின்றோம். ஏனென்று கேட்டால், ஒரு வசனத்தில் தவறு என்று வரும்பொழுது இன்னொரு வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 27:1 அது நீண்ட பாம்பு கோணலான சர்ப்பம் என்று லிவேதானை குறித்து தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். இதை கொண்டு குரோக்கட்டைல் அல்ல, முதலை அல்ல, அது சர்ப்பம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:2-3 அந்த பாம்பை குறித்து தான் பழைய பாம்பு என்று வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஒருவேளை உங்களுடைய புராணங்களிலே ஆதி சேசு என்று குறிப்பிடுகிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் வேதத்திலே தெளிவாக இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அதிகாரத்தை இந்த நாகராஜா, அந்த முதல் பூமியிலே ஆண்டத நாகராஜாவின் அதிகாரத்தை ஆளுகை முறியடிப்பதற்காக, அதை வசீகரிப்பதற்காக கேரு தலைமையிலே விழுந்து போனதன் அவனுடைய தூதர் கூட்டம் பாட்டி செய்து அவர்கள் புலமை வாய்ந்தவர்களாக, ஏனென்றால் அவன் மிகுந்த ஞானமுடையவன் என்றும், பரலோகத்திலே மாத்திரமல்ல பூமியில் அவன் பெரிய ஞானமுடையவனாக விளங்கினான் என்றும் எசேக்கியேல் புஸ்தகம் 28 சொல்கிறான்.
நாதஸ்வரத்திலே மீட்டி அவன் உயிர் பெற்றான் என்பதினாலே அவன் நாதஸ்வரம் ஊதுவதிலே மிக திறமையானவனாக இருந்தபடினாலே அந்த நாகராஜா என்கிறதான லிவியதானை அவன் நாதஸ்வரம் மீட்டி மயக்கி தன் கழுத்திலே சுத்தி கொண்டான். அந்த காட்டை மட்டுமல்ல அன்றிருந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்ததான நாகராஜா இவன் பாட்டிற்கு மயங்கி இவன் கழுத்தை சுத்தி கொண்டு இவனுக்கு அடிமையானது எப்படி என்றால் இவனுடைய நாதஸ்வர இசையா. இங்கேதான் முதல் தமிழ் சங்கம், முதல் தமிழ் பாட்டுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. என்ற உலகத்தின் முதல் மொழி தமிழாக இருக்கிறபடினாலே இதை நாங்கள் ஆமோதிக்கிறோம். பின்பாக இவன் என்ன பண்ணுகிறான், அந்த நாகராஜாவை தன்னோடு இணைத்து கொண்டு அவன் மேல் அமர்ந்திருந்து அவன் மறுபடியுமாக யுத்தத்திற்கு சென்றான் என்று அவர்கள் உருவாகிய முதல் தமிழ் சங்கம் எசேயா புஸ்தகம் 14:12-15 வசனத்தின்படி ஆண்டவருக்கு விரோதமாக பூமியிலிருந்து வானத்திற்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு ஏறி தன் சிங்காசனத்தோடு பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே இருந்து ஆண்டவர் அவர்களை விலத்தள்ளுகின்றார். இப்பொழுதுதான் அவன் சிவனாக மாறுகின்றான். நல்ல கவனிக்க வேண்டும், கேருப்பு யாராக மாறுகின்றான், சிவனாக மாறுகின்றான். இந்த சிவனாக மாறுகின்ற இவன் பூமியிலே உண்டாக்கப்பட்ட முதல் தமிழ் சங்கம் அவருடைய புலமை எல்லாம் அழிக்கப்பட்டது என்பதற்கு, என்றால் முதல் தமிழ் சங்கம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏன் அழிஞ்சு போச்சுங்கிறது இதுவரை யாருக்குமே தெரியாது. இப்போ பூமியில வந்த அழிவு, எரேமிய புஸ்தகம் 4:23-25 படிக்கும் பொழுது பூமியிலே அழிவு நடந்து கொண்டிருக்கிறது, மனிதர்களை காணவில்லை, ஆனால் பறவைகளை பார்த்தார்கள், மிருகங்களை பார்த்தார்கள், பள்ளத்தாக்குகள் மலைகள் எல்லாம் பெயர்ந்து ஓடின, நிலைகுலைந்து போன, ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் மாறின என்று தெளிவாக வேதவசனம் இருக்கிறது. அப்போ ஆதியாகமும் 1:2 ஆதியிலே தேவன் பூமியை உண்டாக்கினார், அந்த பூமி ஒழுங்கற்றதும் வெறுமையுமாய் இருந்தது அல்ல, அது தவறான மொழிபெயர்ப்பு ஹாயா மாற்றப்பட்டது என்று பொருள். அதாவது எரேமியா புத்தகம் 4:23-25 வசனத்தின்படி ஆண்டவர் கீழே விலத்தெட்டினதானவர்கள் கீழே இந்த பூமியை ஆளாதபடிக்கு இந்த பூமியையும் அழிக்கின்றார். இதுதான் அதனுடைய விஷயம். அப்போ இந்த அழிக்கப்பட்ட பூமியில வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவராக பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆனால்தான் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ் மொழி இருந்தது என்று சொல்வதை நாங்கள் ஆமோதிக்கின்றோம். ஆனால் அந்த முதல் சங்கம் அழிந்து போனதையும் நீங்கள் அறிவீர்கள். அந்த சிவன், அந்த கேருப் என்கிறவன் முதல் மனிதனாக பூமியிலே இருந்ததால் வாழ்ந்ததால் அந்த கேருப் தான் பின்பான புராண கதைகளிலே அவன் சிவனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். அந்த சிவனின் ஆவியை உடைய மனிதர்கள் தோன்றும் பொழுது ஆதாமும் அந்த தோற்றத்திலே முதல் மனிதனாக வரும்பொழுது அவனும் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனபடியினாலே அவனையும் சிவனாக புராணத்திலே சித்தரிக்கிறார்கள். சிவன் என்பது ரெண்டு விதமான கருத்தோடு வரும். ஆதி சங்கத்தை உருவாக்கிய, முதல் சங்கத்தை உருவாக்கிய கேரூப் அவனும் சிவன் என்ற புராணத்திலே குறிப்பிடப்படுகிறான். முதல் பூமியிலே மாறி மறுபடியும் சீரமைக்கப்பட்டதான இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமியை ஆளுவதற்கு முதல் மனிதனாய் உண்டாக்கப்பட்ட ஆதாமும் சிவனாக கற்பனை கதைகளிலே புராணங்களிலே மாற்றப்பட்டு உருவாயினான். ஆகையினால நீங்கள் சொல்றபடி எல்லாம் சரிதான், சிவன்தான் முதல் மனிதன். ஆனால் அது ரெண்டு அர்த்தத்தில் இருக்கிறது, ஒன்று கேருவும் மறுபடியும் அந்த ஆதாமை குறிக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியை இதோடு முடிக்கிறேன். அடுத்த செய்தியிலே லிங்கம் சிலுவை போல காணப்படுகிறது என்று நீங்கள் கூறினதான செய்திக்கு மறுப்பு செய்தி, லிங்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, ஜோதிலிங்கமா ஜாதிலிங்கமா என்கிற தலைப்பில் நாம் பார்ப்போம். கையெடுப்பு செய்தியிலே அதோட காத்திருங்கள். பேசுவது விடுதலை புறா, பிரான்சிஸ் ஜெகன், ஹைதராபாத். பிரைஸ்லாம்.